வணக்கம். நம்ம இப்போது ரொம்ப முக்கியமானது, யுஎஸ்லேருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு. தட் இஸ் யுஎஸ் ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து யுஎஸ்சிஐஆர்எஃப் ரிலீஜியஸ் ஃப்ரீடம், ஒரு ஒரு நாட்டில் எவ்வளோ ரிலீஜியஸ் ஃப்ரீடம் இருக்குது, மக்களுக்கு தன்னோட என்னோடய மதத்தை எவ்வளோ நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு எனக்கு சூழல் இருக்குது, அதை வந்து அனலைஸ் பண்ணுறாங்க நாடு முழுக்க, உலக முழுக்க. அதில் இந்தியாவை 15 மோசமான நாட்டில், உலகத்தில் இருக்கிற 15 மோசமான நாட்டில் சேர்த்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட் இப்போது வெளியிட்டிருக்காங்க. முதல் தாட்டி இந்த இடம் இந்தியா வந்து வாங்கியிருக்கு. மோதிஜிக்கு நன்றி. இதை பற்றி நான் திருப்பியும் பேசுகிறேன். இப்போ சமயத்தில் இந்த லோன் டிஃபால்ட்டு 68,000 கோடி அந்த இது ஓடிட்டு இருந்தது, நியூஸில் ஹெட்லைன்ஸ்லாம் வந்திருந்தது. இது முதலே வயர் முதலே இந்த ரிப்போர்ட்டை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் சாகேத் கோக்லே வந்து திருப்பி அந்த ரிப்போர்ட்டை வந்து கொண்டு வந்தாங்க. ஆர்டிஐயில் பதில் கிடைச்சது. அதுக்கு வந்து பெரிய மேதாவிங்கெல்லாம் ரைட் ஆஃப் வேற, வேவர் வேற அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அதை ஒரு பக்கம் விடுவோம், இதை கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். என்ன விஷயம்னா, இப்போ ராம்தேவ் பாபாவோட ஒரு 2,112 கோடி ராம்தேவ் பாபாவும் ஊழல் பண்ணிட்டாருன்ட்டு அப்படியே ஒரு போஸ்டரில் போட்டிருந்தாங்க. அப்புறம் இல்லை அவர் பண்ணல, ருச்சி சோயான்னு போட்டிருந்தாங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்தை. நான் சேலத்தில் இருக்கேன், சேலத்துலேருந்து ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே லக்ஷ்மி மஷின் ஒர்க்ஸ் கோயம்புத்தூர், அவங்களும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணிட்டு நாங்கள் தமிழ்நாடு அயர்ன் அண்ட் ஸ்டீல், சவுத் இந்தியா அயர்ன் அண்ட் ஸ்டீல்ன்ட்டு ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு மேச்சேரியில் பொட்டனேரியில் 1,500 ஏக்கர் நிலத்தை வந்து விவசாய மக்கள்கிட்ட பிடுங்குறாங்க. விவசாய மக்கள்கிட்ட அந்த நிலத்தை பிடுங்கிட்டு அங்கே ஒரு ஸ்டீல் ஃபேக்ட்ரி வருது. அந்த ஸ்டீல் ஃபேக்ட்ரியோட வேல்யூவேஷன், ஸ்டீல் ஃபேக்ட்ரியோட வேல்யூவேஷன் 5 வருஷத்துக்குள்ளே 10 காசு ஆக்கிடுறாங்க. 10 ரூபாய் இருந்த ஃபேக்ட்ரியை, 10 ரூபாய் ஷேர் ப்ரைஸ் இருந்ததை வெறும் 10 காசு ஆக்கிடுறாங்க. 10 காசு ஆக்கின உடனே அதை ஏலத்துக்கு விடுறாங்க. அது ஏலத்துக்கு விட்ட உடனே ஜிண்டல் ஸ்டீல் ஒர்க் உள்ளே வந்து அந்த கம்பெனியை வாங்குது. புரிஞ்சுக்கிட்டிங்களா? விவசாயத்துக்கிட்ட இருந்து அரசாங்கம் நிலத்தை வாங்கிக்கும் பிடுங்கி எதை காமிச்சிட்டு, பப்ளிக் காஸ், நாங்கள் பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறோம், என்ன சொல்லுவாங்கன்னா வேலை வாய்ப்பு உருவாக்குறோம், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனை க்ரோ பண்ணுவோம், இதை சொல்லிவிட்டு நிலத்தை வாங்கிக்குவாங்க. நிலத்தை வாங்கிட்டு ஃபேக்ட்ரி போட்டு அதை லாஸ் வேணும்ன்ட்டு ஆக்குவாங்க. லாஸ் ஆக்கிட்டு அப்புறம் யாரும் அதிலிருந்து ஊழல் பண்ணி ஃபேக்ட்ரி வாங்கிக்குவாங்க. இந்த மாதிரி ரொம்ப பெரிய பணக்காரானது வேதாந்தா. போன அட்டல் பிஹாரி வாஜ்பாய் கவர்மெண்ட் பீரியடில் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பயங்கர ஃபோர்ஸில் போச்சு. சிதம்பரம் இவருக்கு டைரக்டர் இவர் கம்பெனியில். ஸோ இதில் காங்கிரஸும் பிஜேபியும் ரெண்டு பேரும் கூட்டாளியாக இருக்காங்க. இதில் வேதாந்தா நம்ம நாட்டு உருவாக்கின சொத்து, நாட்டு உருவாக்கின சொத்துனா நம்ம மக்களோட பணம், மக்களோட பணத்தை எடுத்து எடுத்து கட்டின பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பேரில் சீப்பாக விற்றுருக்காங்க. அதை வேதாந்தா வாங்கி உலகத்திலே பெரிய பணக்காரன் ஆகிட்டான். வேதாந்தா கம்பெனி, ஸ்டெர்லைட்டு, பால்கோ, மால்கோ, ஹிந்துஸ்தான் சிங்க், கேன் இண்டியா, இந்த மாதிரி பல இடத்துல ஊழல் நடந்துகிட்ருக்கு. இந்த ஆளுது சுற்றுச்சூழல் மேலே ஒரு பெரிய ஒரு தாக்குதல், லேபர் லேபர் வயலேஷன்ஸ் அண்ட் பெரிய லூட்டி. ஸோ இதே மாதிரி நம்ம வரி பணத்தான் பேங்க்கில் இருக்குது, நம்ம சேவிங்ஸ் பேங்க்கில் இருக்குது. பேங்க் லோன் கொடுக்குது பெரிய முதலாளிங்களுக்கு, முதலாளிகள் கட்டுவாங்க, லாஸ் காட்டுவாங்க, இவங்க லோனை ரைட் ஆஃப் பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட ரைட் ஆஃப் வேவர் இந்த மாதிரி பிடிச்சி நம்மளை சிக்கலில் மாட்டி விடுவாங்க. ஆனால் விற்கும் போது ருச்சி சோயா 12,000 கோடி வர்த் கம்பெனி, அசெட்ஸ் பார்த்தா 30,000 கோடி வரைக்கும் இருக்கு அவங்கக்கிட்ட. வெறும் 2,000 ராம்தேவ் வாங்கிட்டு போகிறாரு. அதுக்கு போட்டி போட்ட ஆள் யார்னா அடானி. அடானிக்கிட்ட இந்த நாட்டில் யாரோ போட்டி போட முடியுமாங்க? ஆனால் ராம்தேவ் வாங்கிட்டு போகிறாரு. ஏன்னா நீ இந்த பங்கு நீ வச்சுக்கோ, இந்த பங்கு நீ வச்சுக்கோ, இந்த பங்கு நீ வச்சுக்கோ. யார் கொடுக்குறாங்க? ஆப்வியஸ்லி பிஜேபி கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்கு, காங்கிரஸ் கவர்மெண்ட் கொடுத்த மாதிரி. நான் திரும்பி சொல்லிடுறேன், காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் இது பண்ணிச்சு, பிஜேபியும் இதுதான் பண்ணிகிட்ருக்கு. அது 10 மடங்கு அதிகமாக பண்ணிகிட்ருக்கு. திருப்பி இதுக்கு வந்துடலாம். இவங்கனால எக்கனாமி போச்சு, ஜாப்ஸ், வேலை வாய்ப்பு. நம்ம யூபியில் யோகி ஆதித்யநாத் இருக்கார் பாருங்க, நல்ல மனுஷன். தாரா கிருஷ்ணசாமி என்னோடய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் எழுதுறாங்க, யோகி ஆதித்யநாத் வந்து 2018 2 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்ட்டு ஒரு இடத்துல சொல்கிறாரு. அப்புறம் 4 லட்சம் பேர், 10 லட்சம் பேர், டோட்டல் 2014 கோடி மக்களுக்கு 2018 ப்ராமிஸ் பண்ணார் நான் வேலை வாய்ப்பு உண்டு பண்ணுவேன்ட்டு. 2019 கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருக்காரு, 22 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இப்போது 20 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போது 2 நாள் முன்னாடி, 1 வாரம் முன்னாடி 15 லட்சம் பேருக்கு, 5 லட்சம் பேருக்கு. இப்படி கூட சேர்த்துனீங்கன்னா
ஏதோ 2,36,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்ட்டு 2019 வரைக்கும் இந்த மூணு நாலு வருஷத்தில் இவர் பேசியிருக்கார் மனுஷன். 2017, 2018, 2019 இப்போ 2020 வந்துருச்சு. ஆனால் யூபியோட நிலவரம் என்னன்னா 58% அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமாயிருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இந்த நாலு வருஷத்தில் 58% ஏறி போயிடுச்சு. ஸோ எந்த அடிப்படையில் இவங்க சவுக்கிதார் சவுக்கிதார் இவங்களவே சொல்லிகிட்டு இருக்காங்க ஒன்றுத்த புரியல. இப்போ இதுக்கு வந்துடலாம். நம்ம ரிலீஜியஸ் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல, ரேங்கிங் இந்தியாவை ரேங்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எந்த இடத்துலன்ட்டு. யுஎஸ்சிஐஆர்எஃப் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அப்பாயிண்ட் பண்ண ஆளுங்க, டெமோக்ராட்ஸ் அங்கே ஆப்போசிஷன் பார்ட்டி அப்பாயிண்ட் பண்ண ஆளுங்களோட ஒரு பெரிய கமிட்டி, அது ஃபெட்ரல் கவர்மெண்ட் கமிட்டி. அந்த கமிட்டி வந்து இந்தியாவோட ரிலீஜியஸ் ஃப்ரீடமை, உலகம் ஃபுல்லாக ரிலீஜியஸ் ஃப்ரீடமை பார்த்துட்டு இருக்காங்க. அதில் இந்த தடவை இந்தியாவுக்கு ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. ரெண்டு காரணமும் தெளிவாக காமிச்சிருக்காங்க. ஒன்று சிஏ ஆக்ட், முஸ்லீம்ஸ் மேலே நடந்த கலவரம், அண்ட் கிறிஸ்டியன்ஸ் மேலே தொடர்ந்து பண்ணுற தாக்குதல், பாவாடா பாவாடா சொல்லி தீத்திக்கிட்டு இருப்பாங்க பாருங்கள். அதனால தான் மேபி டொனால்ட் ட்ரம்ப் வந்து இப்போது இந்த ரிப்போர்ட் வந்த உடனே ட்விட்டர் அக்கௌண்ட்லேருந்து மோடியை அன்ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒயிட் ஹவுஸும் மோடியை அன்ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, கம்ப்ளீட்டாக டிலீட் பண்ணிட்டாங்க. பட் இப்போது இந்த ரிப்போர்ட் வந்த உடனே மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஒரு அறிக்கை விடுது. என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் இந்தியாவில் ரொம்ப ரிலீஜியஸ் ஃப்ரீடம் ரொம்ப சூப்பராக பாதுகாக்கிறோம், யார் வேணால் அவங்க மதத்தை நல்லா ஃபாலோ பண்ணலாம், எங்கள் இடத்துல எந்த சிக்கலும் இல்லைன்றாங்க. அன்னைக்கே பிஜேபியில் 2 MLA வீடியோ ரெக்கார்டிங் வந்துருச்சு. ஒன்று இன்னொரு ஒன்றில் சுரேஷ் திவாரின்ட்டு அவரும் வீடியோ ரெக்கார்டிங் வந்துருச்சு. முஸ்லீம்ஸ் கிட்ட பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, முஸ்லீம்ஸ் கிட்ட காய்கறி வாங்கக்கூடாது, ஒரு காய்கறியால் மிரட்டுறாரு பிஜேபி எம்எல்ஏ வீடியோ ரெக்கார்டிங்கில் லைவில், நீ உனக்கு கொலையை பண்ணிடுவேன் ஓடி போயிடுங்கிறாரு, இங்கேருந்து ஓடி போயிடு உனக்கு கொலையை பண்ணிடுவேன், முஸ்லீம்ஸ் காய்கறி விற்கக்கூடாது. இவ்வளோ கொடூரமான கலவரம் நடந்திருக்கு டெல்லியில், அதுக்கு அரெஸ்ட் வந்து கபில் மிஸ்ரா இது வரைக்கும் ஆகலை. இவங்க கோமல் சர்மா உமன்ஸ் ஹாஸ்டலுக்குள்ளே பூந்து ஏபிபி ஆளுங்க போய் தாக்கியிருக்காங்க, மண்டை உடைச்சிருக்காங்க, ரத்த கதறி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஓடினாங்க, யாருமே அரெஸ்ட் ஆகல. ஆனால் டெல்லி ரைட்ஸுக்காக பேரில் முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸு யார் ஆர்கனைஸ் பண்ணாங்க, பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட் ஷாயின்பாகில் பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட் நடந்தது, யார் அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணாங்களோ எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டுட்ருக்காங்க. இது எப்படி ஏற்றுக்க முடியும் நம்ம? இது இந்த நாடு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இந்த நாடோட ஐடியா என்ன இருக்கு உங்களுக்கு? வேதனையே இல்லை, சுத்தமாக வேதனையே இல்லை. ஸோ ஜாப்ஸில் நீங்கள் டுமில் விடுறீங்க, எக்கனாமியில் நீங்கள் டுமில் விடுறீங்க, ரிலீஜியஸ் ஃப்ரீடமில் டுமில் விடுறீங்க, என்ன தான் பண்ண போகிறீங்க, என்ன தான் பண்ண போகிறீங்க? ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்புறம் ஃபைனலாக முடிக்கிறேன், இந்த பிஎம் கேர் ஃபண்டுக்கு எவ்வளோ பணம் வந்துச்சு, 1 பைசா இவருக்கு செலவு பண்ணியிருக்கேன்ட்டு மோடி கொஞ்சம் சொன்னார்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஐயா, நாங்கள் கொஞ்சம் கற்றுக்குவோம். பிஎம் கேர் ஃபண்ட்ஸ் இன்றைக்கி கொரோனா வைரஸ் 2வது லாக்டவுன் முடிஞ்சு நம்ம வந்துட்டோம், 2வது லாக்டவுன் முடிஞ்சு வந்தும் அந்த பிஎம் கேர் ஃபண்ட்லேருந்து ஃபண்டு எங்கே போயிருக்கு யாருக்குமே தெரியாது, அது கவர்மெண்ட் ஆடிட்டர்ஸும் ஆடிட் பண்ண முடியாது. நன்றி.